அஸ்ஸலாமலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபர்கத்துஹு. இன்னைக்கு வந்து கருவாட்டு குழம்பும் வறுத்து கருவாடும் செஞ்சுருக்கேன். ஒரு சூப்பரான சுவையில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கம்மா. வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். நீங்கள் வந்து அடிக்கடி இது வந்து சாப்பிடுவீங்க. இது வந்து பாம்பே கருவாடுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கம்மா. இது வந்து பாம்பே மீனுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ நான் தக்காளி சட்னி செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு சொல்லித்தரமா. இது வந்து பாம்பே மீன் சொல்லுவாங்க. இது வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா சுத்தம் பண்ணி. இப்போ வந்து இதை சுடு தண்ணியில் போட்டுக்கலாம். தண்ணி சுட வச்சுருக்கேன். இது வந்து சுடு தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாமா. நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். பாருங்கள் இந்த அழுக்கெல்லாம் எப்படி வந்துடுச்சுன்னு. இப்போ நம்ம வெள்ளை தண்ணியில் கழுவிடலாம். இது சுடு தண்ணியை அழகாக எடுத்துகிட்டு வேறு தண்ணியை போட்டு பண்ணி எடுத்துக்கலாமா. இந்த கருவாட்டை வந்து நல்லா 4-5 தண்ணியை போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன். இதில் வந்து நிறைய அழுக்கும் ஒரு மாதிரியான ஒரு இதுவும் இருந்துச்சுமா. மண் ஆட்டம் ஒரு லைட்டாக வந்துச்சு. அது வந்து நம்ம வாயில் தானே வரும். அதனால தான் சுடு தண்ணி போட்டு கழுவி 4-5 தண்ணி வந்து நம்ம கழுவி விட்டோம்னா ரொம்ப சுத்தமாக இருக்கும். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். கடையில் நமக்கு தேவையான எண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாமா. எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் கடுகு 1 ஸ்பூன் சேர்த்து தரேம்மா. கடுகு நல்லா வெடிஞ்சு வெடிச்சுமா. இப்போ வந்து 1/4 கிலோ கருவாட்டை சேர்த்துக்கிறேன். இது வந்து எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மூடக்கூடாதுன்னா மூடாமல் அப்படியே வதக்கணுமா. நல்லா செவந்து வருது. இது இப்போ வந்து கருவாட்டு நல்லா வறுத்து வந்துடுச்சுமா. நான் வந்து கொஞ்சோண்டு கருவாடு எடுத்துட்டேன். இது வந்து கொஞ்சோண்டு மிளகாப்பொடி போட்டு இது ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம குழம்பு செய்யும்போது அதிகமான கருவாட்டு இது தேவையில்லை. சும்மா வாசனைக்காகவே சேர்ப்போம். சரி, தொட்டுக்க இருக்குன்னு நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து அதுக்கு முன்ன கொஞ்சமாக தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் 1/4 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேம்மா. கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இல்லை, நான் 1/4 கிலோ தக்காளியை போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாமா. தக்காளியை வந்து நல்லா வதக்கிங்கம்மா. எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். நல்லா வதக்கிக்குங்கம்மா. இப்போ வந்து தக்காளி கொடியே நான் பூண்டையும் சேர்த்துக்கிறோம். கைப்பிடி அளவு பூண்டு எடுத்து நசுக்க வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேம்மா. கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதுவும் வந்து நல்லா நல்லா வதக்கி விடலாமா. இந்த மீன் வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவாட்டு ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குமா. தக்காளி சட்னி மாதிரியே செய்யணும். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கம்மா. இன்னும் நல்லா வதங்கி வரட்டுமா. தக்காளி வந்து தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சுமா. பாருங்கள் இந்த பதத்துக்கு வரணும் தக்காளி. இது கூட இப்போ நம்ம மசாலா சேர்க்கலாம். மிளகு பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், மிளகாய் பொடி வந்து 1 ஸ்பூன், தனியா பொடி 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேம்மா. இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். இது வந்து புளியெல்லாம் போட தேவையில்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் கொஞ்சோண்டு புளியை சேர்க்கறதுக்கு இருந்தாலும் நல்லா லைட்டாக தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம Thank you.
கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணியை ஊற்றிக்கிறேன். இப்போ நான் இதை மூடி வச்சுறேன். இதில் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரட்டுமா. சிம்மில் வச்சுறேன் இப்போ நான் கேஸை. இப்போ வந்து நல்லா கொதிச்சு வச்சுமா. இங்கே பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட். நமக்கு வந்து கிரேவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. கொத்தமல்லியை வந்து ஒரு கைப்பிட்டி அளவு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேம்மா. சூப்பரான கருவாட்டு குழம்பும் வறுத்த கருவாடும் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு வந்து அடிக்கடி வரும். தேங்க்யூ.